வணக்கம் மகளே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தமிழ்நாடு பார்த்துட்டு நீங்கள் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பை உடச்சு உலக மக்களை காப்பாற்ற போகுதுன்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. நாஸ்ட்ராடமஸோட அந்த ப்ராஃபஸி இருக்குல்ல, அந்த ப்ராஃபஸியை அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசியிருக்காரு. இதை பற்றி பல பேர், நான் தான் அந்த நாஸ்ட்ராடமஸ் சொன்னோம், அந்த தீர்க்க தரிசி நான் தான் அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நாஸ்ட்ராடமஸ் சொன்ன அந்த தலைவர், சவுத் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய தலைவர் நான் தான், இவர் தான், அவர் தான் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, தான் தான் அந்த நாஸ்ட்ராடமஸோட அவதாரம் அப்படின்றத அவரை ஒத்துக்கிருக்காரு. ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு இவருக்கு, ஐ மீன் கமெண்ட் போட்டிருக்காரு, கமெண்ட்லாம் நம்பிட்டுருக்காரு. கமெண்ட் ஆயிரதை போட தான் செய்வாங்க, என்ன வேணால் போடுவாங்க, அடுத்த சிஎம் நீங்கள் தான் கூட போடுவாங்க. அதுக்காக நம்பிட்டுருக்கதா? நாஸ்ட்ராடமஸ் சொன்ன அந்த தீர்க்க தரிசி சவுத் இந்தியாவில் வந்து ஒரு தலைவர், அழிவில்லா தலைவர் உருவாகுவான்னு சொன்னாங்கல்ல, அதை எடுத்து போட்டு படிக்க வச்சு அது நான் தான் அப்படின்றது ஒரு முக்கடல் சூழக்கூடிய இடத்த தான் அவர் பிறப்பாருன்னு சொல்கிறாங்க. நானும் முக்கடல் சூழக்கூடிய இடத்த தான் பிறந்திருக்கேன். அப்படி பார்த்தா சவுத் இந்தியாவில் நிறைய பேர் பிறந்திருக்காங்களே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. சரி விடுங்க, ஐயா சொன்ன போக்குலேயே போவோம். ஏன் இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? இஸ்லாமத்தையும் கிறிஸ்துவத்தையும் உருவாக்கி கட்டமைச்சு வச்சதே யூதர்கள்ன்ற ஒத்துக்கிறாரு. இதை ஏற்றுக்கிட்ட ஒரு முகலாயர் தான், அதாவது முஸ்லீம் தான், இவருக்கு வந்து இந்த தீர்க்க தரிசி பட்டம் கொடுத்துருக்காரு. இன்னொரு காமெடி இருக்கா, அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பேரை வச்சுட்டு ஒருத்தர் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி எனக்கு இன்னைக்கு ஒரு கமெண்ட் பண்ணார். கரெக்டாக நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருந்தோம், இந்த ஸ்க்ரீன் ஷாட்லாம் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம், அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு 6 நிமிஷத்துக்கு கேப்பில் இந்த கமெண்ட் வந்துருந்துச்சு. அதை நான் கடைசி சொல்கிறேன். டைம் ட்ராவல் பண்ண போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கட்டுபிடிச்சு சொல்லியிருக்காராம், அதாவது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்றதை சொல்கிறாரு. நான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவார். ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் சொன்னதுக்கு காரணம் நான் கிடையாது, என்னோடய சீடர்கள், அதாவது உங்களுடைய பாடசாலைகள் படிக்கிறாங்கல்ல, அந்த சீடர்கள்லாம் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்காராம். இது எதுக்குன்னா, நம்ம சொன்ன வீடியோக்கு பதில் கேட்டால் அந்த வீடியோ நாங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துவாங்க. ஃப்ராடு சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஆன்மீகம் எனும் இந்த பழம் கிடைக்கும், 10,000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள்லயே கிடைக்கும். உலகத்துல இருந்து இருக்க முக்கியமான இடத்துல இருந்து முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் அவரோட வீடியோஸ் பாக்குறாங்களா? ஆமா, பாக்குறாங்க, பார்த்துதான் செய்வாங்க. ஏன்னா இது அதாவது சுவிட்சர்லாண்ட்ல ஆஸ்திரேலியால இருந்து எல்லாம் பாக்குறாங்க, எனக்கு வந்து சொல்றாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? பார்க்கதான் செய்வாங்க, பார்த்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால பண்ண முடிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் பண்ண முடியும், அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ண முடியாது. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இவரை ஞானின்னு ஒத்துக்கிறாங்களா? இவரோட சக்தி, ஞான சக்தியை பத்தி புரிஞ்சுக்கிறாங்களா? இவங்க தற்புகழ்ச்சி எவனாவது பண்ணுவானாங்க, ஏதாவது ஒரு குருக்களோ இல்லை ஏதோ ஒரு ஞானியோ இல்லை ஏதோ ஒரு சித்தனோ தற்புகழ்ச்சி பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? இங்க பண்றாரு. இது காரணம் என்னன்னா, அவரு அப்படி ஆக்கப்பட்டிருக்காரு. ஐ மீன் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து இவர் ஒரு ஞானின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்டும் இருக்கான். 2 நாளா உன காணும் தேடி தேடி பாக்குறவங்க எல்லாம் என்ன பைத்தியன்றானுங்க. சோ சாரி டாக்டர். தமூலைக்குல ஊடுருவி இவர் ஒரு ஞானின்னு சொல்லி யாரோ நம்ப வச்சிருக்காங்க, அதான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும், என்னை பற்றி நானே பீத்திக் கொள்கிறேன் என்று நினைக்க வேணாம். இது அவரே சொல்லிக்கிறார். எப்படின்னா, தென்னை மரத்து சின்னத்துல ஒரு குத்து, தாமரை சின்னத்துல ஒரு குத்து, அவரே சொல்லிப்பார் ரெண்டு பேர். அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. இந்த உலகம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பொறுத்து விடுதலை கொடுக்க போறது 5ஆம் தமிழர் சங்கம் தான். எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துருங்கப்பா. இந்த 4ஆம் தமிழர் சங்கத்தை பத்தி ஒன்று பேச வேண்டியது இருக்கு, லாஸ்ட் பேசுவோம். நாஸ்ட்ராடமஸ் சொன்ன அந்த தீர்க்க தரிசித்தை எதுக்கு நான் கையில எடுத்தேன், இது இப்பதான் நம்ம பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. நாஸ்ட்ராடமஸ் வந்து தீர்க்க தரிசி சொல்றது வந்து, இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி தெரியுமா சொன்னாங்க, இது யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு, அவங்க கொடுத்தவுடைய அஜெண்டாவை ஃபியூச்சர்ல பண்ண போற விஷயத்த இவங்க மெசேஜா கடத்துறாங்க, அதாவது இவங்க பண்ண போறதா முன்னாடியா சொல்றாங்க, இது வந்து ப்ராஃபஸி கிடையாது, இவங்களுடைய பிளானிங் அப்படின்னு சொன்னது இவங்க தான். பழைய வீடியோஸ் போய் பாருங்க, ஏன்னா நிறைய வீடியோ போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியாது. பழைய ஃபாலோவர்ஸ்லேருந்து தெரியும், நான் 2016லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த நாஸ்ட்ராடமஸை பற்றி அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரூடா, அவங்களுடைய யூதர்களுடைய மெசேஜ் தான் இப்போ வந்து ப்ராஃபஸியாக சொல்கிறாங்க, அதாவது ஃபியூச்சர் பிளானிங்கை தான் அவங்க ப்ராஃபஸியாக சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதே ப்ராஃபஸியில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இவர் தான்றாரு. அப்போ இவர்களோட கை கோர்த்துட்டாரா? ரொம்ப கேவலமாக இருந்தா ஆன்டிகேஸ்ட்ல வந்து ரெண்டாம்,
நான் சொன்ன இந்த ரெட்டை தத்துவம் பார்த்தீங்களா, இந்த ரெட்டை தத்துவத்தை பற்றி நீங்கள் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. பரசுராமன் சொல்லுவாங்க, முருகன் சொல்லுவாங்க, இதை பற்றி தான் பேசுவாங்க. இதை விட இந்த ட்வின் கேரக்டரை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஜெமினி வீடியோ பார்த்துருக்காங்க போல உட்காந்து நிறைய விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம்ல. ட்வின்ஸ் கேரக்டர் தான் இங்கே முக்கியமான விஷயம். உண்மையாக சொல்லணும்னா ராணி ரெண்டு, ராஜா ரெண்டு, இதுதான் ரகசியம். ஜெமினி கேரக்டர் தான் ரகசியம். ஜெமினின்ற ஒரு கேரக்டருக்குள்ளே தான் ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. தேடுங்க. இதில் ஆன்டி கேஸ்ட்ன்றது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்கிறாரு. பாசிட்டிவ் சைடில் இருக்கவர் வந்து இவராம், நெகட்டிவ் சைடில் இருக்கிறது வந்து யூதர்கள் தான், அப்படி தான் சொல்கிறாரு இவர். நானெல்லாம் எதுவும் பண்ணல, கதையில் அப்படி இருக்குது. என்னை பார்த்தா முட்டா குமார்த்திதா. ஜட்ஜ்மெண்ட் டே இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் டேலாம் உருவாக்குனதே அவங்க தான். அதாவது அழிவு, அவங்களுக்கு அழிவு அழிய போகிறோம்னு தெரியுமா, அவங்க அழிவை அவங்களே குறிச்சு வச்சிருக்காங்க. ஐ மீன் அவங்க சாவை அவங்களே குறிச்சு வச்சிருக்காங்க. எப்படி இந்த ஜீவசமாதி அடைய போகிறவங்க, இப்போ ஒரு பைத்தியம் சொல்லிட்டு இருந்துச்சு, நான் ஜீவசமாதி அடைய போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சுல்ல ஒரு அகோரி, அது மாதிரி தான் இப்போ வரும். இங்கே கடவுளின் மக்கள்னு சொல்லக்கூடிய வந்து சாதாரண மக்கள் தான். இவர் சொல்கிற மாதிரி காசா மக்களோ இல்லை இஸ்ரேல் மக்களோ இல்லை தமிழ்நாட்டு மக்களோ அப்படி கிடையாது, சாதாரண மக்கள். அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாழக்கூடிய மக்கள் மட்டும்தான் உண்மையான மக்கள். இவரை மாதிரி சயின்டிஸ்டாவோ இல்லை பெங்களூர்லேருந்து ஒரு அரச குடும்பத்தோட டைஅப்பில் இருக்கவங்களோ இதுவும் அதுவும் இல்லாமல் அவருடைய சமூகத்தை சேர்ந்தால் உச்சக்கட்ட தலைவர்கள்லாம் இவரோட நெருக்கமான ஆட்கள். ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வாய்ப்பு இல்லை. நீ எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள், இவங்கள மாதிரி ஆட்கள் தான் இதுக்குள்ளே வந்து மக்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு வராங்க. ஏன் சாதாரண கீழே இருந்து ஒருத்தன் வரவே மாட்டான், அப்படி வந்து அவன் காணாமல் போயிடுறானே, இதான் ரகசியம். ஜவஹர்னு சொல்லி இவரோட கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தாப்பில், கண்டிநாயக்கன்ற ஆவண படத்தை கண்டுபிடிச்சவர், அவரை காணாம் இவர் இருக்கார். அது அது கூட யார் இருந்தார்னா பாரிசாலன் இருந்தாப்பில், சீமான் இருந்தாப்பில், டிசிபி இருந்தாப்பில். டிசிபி இருந்தது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காரு, இவரே சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த டைமிங்கில் டிசிபி கூட சீமானும் இருந்திருக்காரு. இவங்க மூணு பேருமே வேறு வேறு திசையில் வேறு மாதிரி போய் தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஜவஹர்ன்றவர் தான் உண்மையை கண்டுபிடிச்சாப்பில், அவர் காணாப்ப, அவர் இல்லை, அவர் டெத்து. ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க கீழே இருந்து வரவனை எவனையுமே வச்சுக்க மாட்டாங்க. கடைசி இன்னொரு மெசேஜ்னு சொல்கிறேன், இல்லை இப்போயே சொல்லிடுறேன். விஷயம் என்னென்னா, யுபிஎன்சி இந்த நாலு லெட்டரில் ரகசியம் இருக்குது. இந்த நாலு லெட்டருக்குரிய ஆட்கள் தான் இங்கே மெயினான ஆட்களே. இந்த நாலு லெட்டர் தான் ரகசியம் இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. இதில் முக்கியமாக இந்த யூஎஸ் சேர்ந்தர் தான் நம்ம டிசிபி. சிஎன்பி இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தேடிக்கோங்க. நான் அவ்வளோதான், இவ்வளோதான் சொல்ல முடியும். 9/11 லெவன் 9 இவ்வளோ தான் வித்தியாசம் சொல்ல முடியும். எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை. 9/11 11/9 நிறையா வித்தியாசம் இருக்குது, யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். இந்த 7 கஷ்டகாலம்னு சொல்கிறாப்புல இல்லை, இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை நான் சொல்கிறேன், இந்த இணையதள போராளிகள் ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தார், இன்னும் 6 தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அதை தான் இவர் 7 இவர் 7 பிடிச்சிக்குவார். ஏன் 7 பிடிச்சிக்கிறாருன்னா, இவர் வந்து பரசுராமன் கூட்டம் தானே, ஸோ 7 பிடிச்சிக்குவார். 19 கொண்டு வந்துட்டாரா, 19 வரைக்கும் அவர் பேசி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்மளோட தம்ப்நெயின்ஸை நோட் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நம்ம போட்ட ஒரு 3 அவன் போட்ட வீடியோஸில் பாருங்கள், இந்த 19 ரகசியத்தை நான் கடத்திருப்பேன். தலைவர் பிடிச்சிட்டாப்பில் வீடியோ உட்காந்து பார்க்குறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஐடி விங்ஸ் வச்சுருக்காங்க போல். என் வீடியோஸ்லாம் உட்காந்து பிரித்து மேஞ்சிக்கிருக்காங்க. ஆமாம், இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க, முதல் அவங்கள விழுக்கணும். அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. நீ என்ன தேர்னாலும் உனக்கு ஏறாது தரும். எவன் தலையில் என்ன ஏறணுமோ அதான் ஏறும், உங்கள் தலையில் கண்டிப்பாக எதுவுமே ஏறாது. அதனால தான் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டுருக்கேன், எங்கே மெசேஜ் போகணுமோ அங்கே போகுது, அவன் யாருக்கு மெசேஜ் கொடுக்கணுமோ அதை என்கிட்ட வந்து சென்றுட்டு தான் இருக்குது. ஸோ இடையில நீங்கள் புரோக்கர் வேலை பார்க்கணும்னு நினைக்காதீங்க, முடியாது. நாம யாரு என்ன இதெல்லாம் பயன்ட சொல்லி வரலையா நீ? இந்த 7 கஷ்ட காலம்னு சொல்றது வந்து இவ எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போயிருக்காப்ல. எப்ப கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அந்த லாக்டவுன் டைம்ல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாரு. 2019 ஆரம்பிச்சிருக்கு இந்த 7 அப்படி பார்த்தா 2026 வந்து எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சு வந்துருவோம். இவனுங்க இன்னும் பிரச்சாரமும் ஆரம்பிக்கல, இன்னும் ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணல, போய் நோட்டீஸும் கொடுக்கல. டிஷர்ட் விற்கிறக்காக டிஷர்ட் வித்தாங்க. டிஷர்ட்டே 50 500 தான் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அதோட வீட்டு 500 கூட இல்லை நினைக்கிறேன். இவங்க சொல்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இவங்க நினச்சது வந்து 10,000 to 20,000 வாங்குவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த டிஷர்ட் விநியோகம் பண்ணியே 500 கூட வாங்கலை. ஓட்டு மட்டும் போட்டு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, அப்படி தானே? இது என்ன ஒரு மனநிலையில் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்னடா இழிச்சவையை பாருங்க. எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னா கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஒரு 1,00,000 மக்கள் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சும்மாலாம் ஜெயிக்க முடியாது. 500 டிஷர்ட் வந்துட்டு எப்படி இந்த ஒரு விஷயத்த பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது எப்படி நம்புகிறாங்கன்னு தெரியல. ரெண்டாயிரத்தி எப்படி இன்றைக்கி கட்சியை தொடங்கி நாளைக்கு ஜெயிச்சிருவாங்களா? எப்படி இவர் விஜய் மாரியா பேசிக்கிட்டு இருக்கோம்? ஜி விஜய் ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை, நீங்கள் என்ன ஜெயிக்க போகிறீங்க? சைலன்ஸ்.
மகாபாரத போர நடத்தின அர்ஜுனன் பாண்டியன் இவர் தான் சொல்றாரு. இந்த அர்ஜுனன் பாண்டியன்ற வார்த்தைக்கே அந்த இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அந்த கமெண்ட்லயும் பதில் இருக்குங்க. எல்லாமே கோயின்சிடன்ஸா நடக்குது. நம்மளை அவங்க ஒட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, நல்லாவே தெரியும். நம்ம டெலகிராம் குரூப்ல மற்ற விஷயங்கள் நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப நெருக்கமா கவனிக்கிறாங்க. நம்ம பேசணும்னு சொல்ல சொல்ல அப்படியே அடுத்த நிமிஷமே அது ரிவீல் ஆயிருது. கவனிச்சுட்டு தான் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் மெசேஜ் கிடைத்தானே ஆகணும், நம்மளுடைய கடமை நம்ம செஞ்சுதான் ஆகணும். கடைசி தான் மெசேஜ் இருக்குது, இவரோட அம்பலம் வெளியே வரும். நான் சொல்லணும்னு சொன்ன மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். அதே மாதிரி விடாது கருப்புன்னு சொல்லி ஒரு தொடர் இருக்குது, சன் டிவியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எந்த டிவியில் போட்டாலும் தெரியல, சின்ன வயசில் பார்த்தது. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து எனக்கு அந்த தொடரை திருப்பி பாருங்க சப்போ அதில் மெசேஜ் இருக்குதுன்னு சொன்னார். உட்காந்து வங்களே உட்காந்து 76 எபிசோடுன்னு நினைக்கிறேன். அந்த 76 எபிசோடையும் முழுசாக பார்த்து முடிச்சாச்சு. நம்மளுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு என்னென்னு, அதை இப்போதைக்கு ரிவீல் பண்ணணும், அதுக்கு டைம் இருக்குது, அது அப்புறம் பேசலாம். அதில் கடைசி கிளைமேக்ஸாக முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்டார்டிங்லேயே எண்டிங்கை முடிச்சிருவாங்க. அதாவது அந்த கருப்பு வந்து அந்த சைல்டு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும் போதே அவங்க மெசேஜ் முடிச்சிட்டாங்க. படத்தை அதாவது 76 சீசன் பார்க்க தேவையில்ல, முதையே முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸில் அந்த ஆன்சர் இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடுக்கும் அதாவது 3வது எபிசோடுக்கும் கடைசி எண்டிங் 76வது எபிசோடுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அது முழுசாக பார்த்தவங்களுக்கு தான் புரியும், அதை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். அதை நம்ம இன்னொரு நாள் இன்றைக்கியாக பேசலாம். ஆன்டி கிறிஸ்டில் ரெண்டுன்னு சொன்னார்ல, அந்த ரெட்டை தத்துவம், அதான் சொல்லியிருக்காரு. இங்கே விஷயம் என்னென்னா, அதாவது அந்த தொடர் எதுக்காக இங்கே சொன்னேன்னா, அதில் வந்த ஒரு வார்த்தையை அவர் இங்கே ஆட் பண்ணியிருக்காரு. நான் வேணால் அந்த வீடியோ கிளிப்பை போட்டு விடுறேன். கலிபுருஷன் ஒன்றல்ல, காலம் பலவாகும், தர்மம் நிலைக்கும். இதோட முழு அர்த்தம் எனக்கு இப்போதாம்மா புரியுது. கலி புருஷன் ஒன்றல்லன்னா கலியுகத்தில் கல்கி அவதாரங்கிறது ஒரே ஒரு அவதாரம் இல்லை, பல அவதாரங்கள். நான் எப்படி ஆன்டி கிறிஸ்ட் ஆனேன் அவரே சொல்றாப்ல. வாயை கொடுத்து மாட்டானே ஆண்டி, ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. என்னது, ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. விளக்குறை கொடுக்கறதுல இவரை அடிச்சு யார் புரியும்? ஜீசஸை பத்தியும் நபிகளை பத்தியும் நிறைய விஷயம் நான் தான் ரிசர்ச் பண்ணேன். இவர் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு, வேறு யாருமே கண்டுபிடிக்கல, இவர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு ஞானி, அதாவது இவர் ஞானின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். அவரை போட்டு குழப்பிருக்காரு வீடியோவில். நான் ஃபோன் பண்ணுறது எனக்கே தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ கடவுளே, நான் ஃபோன் பண்ணுறது வாசுவுக்கே தெரியாதுங்க. உலக அமைதியை வலியுறுத்தி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இவர் வந்து ஞானம் பொருந்தியவர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆமாம், எங்களுக்கும் தெரியும் இவர் எவ்வளோ பெரிய ஞானி என தெரியாது. தன்னைத்தானே ஞானின்னு சொல்லிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஞானம், அது ஞானம் இருக்கவங்க மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது. இந்த வெளியத்தோட, அதாவது இந்த வீடியோட முக்கியமான கருத்தை இனிமேல் தான் வரப்போகுது. இவ்வளோ நேரம் பேசினது வந்து அவர் தற்பெருமை, மற்ற சுயசரிதம் சொல்லுவாங்களே அதை பேசியிருக்காரு. இந்த போர்ல வெற்றி கண்டு உலக அமைதி இவர் தான் நிலைநாட்ட போறாரு, அர்ஜுனன் பாண்டியன். திருப்பி அதே மாதிரி தான் அர்ஜுனன் பாண்டியன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆன்டி கிறிஸ்ட் நான் தான்றாப்ல உண்மையை சொல்றாரு, ஆனா வேற மாதிரி ரகசியத்தை கடத்துறாப்ல. அவ்வளவுதான், தேர்தல் நான் சொன்னேன்ல, இவங்க தான் வெற்றி பெறுவாங்களாம், அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்களாம். எல்லாரும் நம்புங்கப்பா, நீங்க நம்பினதான் அவர் ஜெயிப்பாரு. அப்போதான் இன்னொரு மடத்தை கட்ட முடியும், இன்னொரு ஸ்கூல் கட்ட முடியும், பக்கத்தில் இருக்க எல்லா குலசாமி கோயிலையும் மாற்றி விட்டு இவங்க கோயில கட்ட முடியும். தம்பி வரிசையில் வாருங்கள். இவங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்குற இந்த தெய்வீக பணியில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே கடவுள் அருள் இருக்கும்பா, எப்பயுமே இருக்கும். ஏன்னா அந்த கடவுள் உருவாக்குறதே இவங்க தானே. என்னடா இழிச்சவையா பாருங்க. திருப்பி எண்டிங் வரும்போது டிஷர்ட் கண்டாப்ல அந்த கருத்தில் கரெக்டாக இருக்கும். இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, இவரோட பிஸ்னஸில் கரெக்டாக இருப்பாப்ல. இவர் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு வணிகம் சம்மந்தப்பட்ட ஆள். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். டிஷர்ட்டு இன்னும் 25 டிசைன் டிஷர்ட்டு, அதாவது டிசைனிங் டிஷர்ட் இருக்குல்ல, இன்னும் 25 டிஷர்ட் அடிப்பாராம், அதையும் விற்கணுமா. வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குங்க. அவர் அங்கிட்டு இன்னொரு ஒரு கோயிலை கட்டிட்டு மடத்தை கட்டிட்டு உட்காந்துருவார் பாரிசாதன் சொன்ன மாதிரி. நான் தான் அர்ஜுனன், என்னுடைய பெரியப்பா தான் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பவர் ரஜினி. ரஜினியை பெரியப்பான் கூப்பிட்டு அலைஞ்சிருந்தாள், ரஜினியை பெரியப்பான் கூப்பிட்டு அலைஞ்சிருந்தாள், ரஜினியை பெரியப்பான் கூப்பிட்டு அலைஞ்சிருந்தாள். நான் ஃபோன் அடிச்சு, ஐயா இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்க, இந்த உங்களை நீங்களே அர்ஜுனன் சொல்லிக்கிறதுல வெளியில கேவலமா சிரிக்கிறாங்க. ஹலோ யார் வேணுங்க? என்னமோ நினைச்சேன் வேற, சரி என்னத்தையே சொல்லிட்டு இருக்காரு, என்னத்தையே ஊட்டிட்டு இருக்காரு, ஏதாவது மடம் கட்டுறதுக்காக வேலை பாக்குறாரு அப்படின்னு நினைச்சேன். இந்த நித்யானந்தா, ஜக்கி இவங்கள மாதிரி ஒரு லிஸ்ட்ல சேர்த்துட்டேன். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இவன் ஆசீர்வாதம் மடம்னு ஒண்ணு கட்டிக்கிட்டு, ஒரு கோயில் ஒன்று ஆசீர்வாதத்துக்கு நான் கோயில் கட்டுறேன்ட்டு போய் கட்டிக்கிட்டு, அர்ஜுன பாண்டிய பரமார்த்த சத்குரு அப்படின்னு சொல்லி வந்து உட்கார போறான். எப்படி 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 எப்படி
அர்ஜுன பாண்டிய பரமார்த்த சத்குரு அப்படின்னு சொல்லி வந்து உட்கார போகிறான். வில்லை கையில் ஒன்று வச்சுட்டு உட்காந்துக்குவான். உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஆசி வழங்குறேன்ட்டு உட்காருவோம். இவ்வளோ தான் போகும், இதோட அல்டிமேட் டைம் அங்கே தான் போகும். வேணால் பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நான் என்ன சொல்லிட்டேன், அடுத்த விளையத்தில் இன்னும் நிறையா சொல்கிறேன்றாப்பில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பொழுது போல போக போகிற போக்கில் ஒரு டைம் பாஸ் பண்ணணும் தான் உங்கள் வீடியோ எடுத்து பேசினது, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம மெயின் மேட்ரு போகிறோம். அணு ஆயுதத்தை பற்றி பேசியிருந்தார் இணையதள போராளிகள். மூன்றாம் உலக போர் நடக்காதுன்னு இவர் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இவர் இவர் சொல்கிறத பற்றி 2076 எல்லாமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தமிழர் ஆட்சின்னு சொல்லிட்டுருக்காரு. அது அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் அவர் படிச்சுட்டுருக்காரு, அவருக்கு தெரியாதுல அடுத்து நடக்க போகுதுங்க. 2026 அடுத்து நடக்க போகிற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த 6 வருட காலங்கள்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த 6 வருட காலங்கள் ரொம்ப கடினமானது. அதாவது நான் சொல்கிறது வந்து 2024 6 வருஷம் கணக்கு போட்டு பாருங்கள், விஷயம் புரியும். நியூக்ளியர் பாம்ப்ஸை வந்து இந்தியா பாகிஸ்தான் மேலே போடும், இதான் இதான் ஒப்புதல். இப்படி தான் இருக்குது ஸ்கிரிப்டில், இப்படி தான் இருக்குது. இவர் சொன்னது எதுவுமே இது வரைக்கும் மாறின மாதிரி எனக்கு தெரியல, பட் ஆனால் இப்படி தான் ஸ்கிரிப்டில் இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் சிம்ஷான் வரைக்கும் போயிடுச்சு. சிம்ஷான்லேயும் இப்படி தான் சொல்லியிருக்கானுங்க மறைமுகமாக, அதை நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு விஷயம் புரியும். அதே மாதிரி லாக்டவுன் வரும்னு சொன்னார், மீண்டும் ஊரடங்குன்னு சொன்னார். இவர் எப்போவோ சொல்லிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இங்கே ஊட்டியில் வந்து இ பாஸ் போட்டாங்க, ஸ்டார்டிங்கில் இ பாஸு, அதுக்கப்புறம் வந்து மாஸ்க்கு, அதுக்கப்புறம் என்னென்னமோ கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது இது கேட்க மாட்டீங்க, லாக்டவுன் போட்டே ஆகணும், இத்தனை மணிக்குலேருந்து இத்தனை மணிக்கு வெளியே வராதுன்னு சொல்லி லாக்டவுன் போடுவாங்க. இவ்வளோதான் விஷயம். எதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீங்கன்னு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுவும் கேள்வி கேட்கலையா? லாக்டவுன் தங்கம் விலையை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், தடுப்பு மருந்தை பற்றியும் பேசியிருந்தோம். அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, இன்னொரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வேணாம். கிராம் 1 இப்போ வந்து 7000 போகுது, கிட்டத்தட்ட 7000 வந்துருச்சு. இந்த பொருளாதார வீழ்ச்சின்னு ஒன்று நடக்க போகுது. நடக்கும் போது என்ற தனிப்பட்ட முறையில் இணையதள போராளிகள் ஒன்று சொன்னார், அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொருளாதார வீழ்ச்சி நடந்த பிறகு இணையதள போராளிகள் நேரடியாக வருவார், அது சொல்லியிருக்காரு என்கிட்ட பர்சனலாக. நான் உங்கள்கிட்ட இதை ரிவல் பண்ணுறேன். இந்த பொருளாதார வீழ்ச்சி நடக்கும்போது இணையதள போராளிகள் நேரடியாக வருவார். ஒரு கிராம் வந்து பொருளாதார வீழ்ச்சி நடந்த பிறகு உலகப் போர் நெருக்கும் போது 16000 வரும். இந்த கோல்டுக்கு ஏன் ரேட்டு கூடுதுன்னா, ஃப்யூச்சரில் கோல்டு தான் உங்களுக்கு காசு. ஸோ அந்த காசை நீங்கள் எப்போயே சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் தப்பிச்சிங்க, அப்படி இல்லாட்டி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். விவசாயம் நல்லா வச்சுருக்கும் போது தப்பிச்சாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த 7 வருட காலங்கள் இப்போ புரியுதா உங்களுக்கு ரகசியம்? அவர் எப்படின்னா சொல்லியிருந்தார், இன்னும் 6 சரியாக மனிதர்களுக்கு 6 வருடங்கள் தான் உள்ளது. பொருளாதார வீழ்ச்சி, அடுத்து பஞ்சம், அதோட 3 உலக போர் வந்துடும். முதல் பொருளாதார வீழ்ச்சியை போடுவாங்க, அதுக்கு அந்த பொருளாதார வீழ்ச்சியை காரணம் காட்டி பஞ்சத்தை கொண்டு வருவானுங்க. பஞ்சத்தை வச்சுட்டு உள்ளே அடிச்சுக்குவாங்க, வேறு நாட்டு மேலே சண்டையை காட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் கேள்விக்கிட்டு இருக்க கூடாது அரசாங்கத்தை, அதுக்கு போருக்கும் போயிட்டாங்கன்னா இங்கே அவனையும் கேள்விக்கிட்டு இருக்க முடியாது. அரசாங்கம் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும், டிக்டேட் அந்த சர்வாதிகாரம் வந்துடும். ஸோ நீங்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியாது. அவன் 3 உலகத்துக்கு போயிரு, போருக்கு போயிடுவான். ஸோ போர்னா இப்படி தான் இருக்குன்ருவாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஒன்வல் கவர்மெண்ட்டு கொண்டு போவானுங்க, மக்கள் தொகை குறைப்பாங்க. இவ்வளோ தான் என் ஸ்கிரிப்ட். நானெல்லாம் எதுவும் பண்ணல, கதையில் அப்படிக்குது. என்னை பார்த்தா முட்டாக்குமார் திரிதா. அவர் எப்போ போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்களா, இந்த 6 வருடங்கள் இருக்குதுன்னு சொல்லி மார்ச் 13 போட்டிருக்காரு. இவங்க இப்போ போட்ட வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, 2019 ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்கிரிப்ட் அதாவது உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, ஒரு கமாண்டை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன்ல. ஒருத்தர் வந்து சுட சுட ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஜான் ஆப்ரஹாம்னு சொல்லி ஒரு ஐடி ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு. என்னடா அது கமெண்ட் வந்துருக்கு, நான் எப்பயுமே கமெண்ட் வரும்போது அந்த கமெண்ட் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்துருவேன். ஏன்னா ஃப்ரேக் ஐடி நிறையா வந்து கமெண்ட் போடுது, நிறைய விஷயங்கள் தேவையான விஷயங்களும் கேட்குறாங்க, தேவையில்லாத விஷயங்களும் கேட்குறாங்க. ஸோ ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியா செக் பண்ணுறதுக்கு உள்ளே போய் பார்ப்பேன், பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி தான் சுட சுட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவன் போட்ட கமெண்ட்டை பாருங்கள், 5ஆம் தமிழர் சங்கம் டிசிபி இவங்களை பற்றி தான் கேள்விக்கிட்டு இருக்காரு. நல்ல கேள்விக்கிட்டுருக்காரு, கேளுங்க. இதில் 2வது கேள்வி தான் முக்கியமான கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் கொடுத்தே ஆகணும். 4ஆம் தமிழர் சங்கத்தை பற்றி இவங்க அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஏன்னா அந்த 4ஆம் தமிழர் சங்கத்தை உருவாக்குனது வந்து ஒரு தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அவங்கள உள்ள விடமாட்டாங்க. இவங்க கூட்டத்துக்குள்ளே நான் சொன்ன அந்த NCBU இவங்களை தவிர்த்து வேறு யாரும் வந்துடக்கூடாது, அப்படி வந்தாங்கன்னா நல்லது செஞ்சுருவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, மக்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது. அப்போ அதில் தெளிவாக இருப்பாங்க. அந்த 4ஆம் தமிழர் சங்கம் இவங்க தான், இந்த பாண்டித்துறை தேவர்னு சொல்லி ஒருத்தர் தான் 4ஆம் தமிழர் சங்கம் நிறுவியிருக்காரு. அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு டைம் போட்டிருந்தாங்க, அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி போட்டிருந்தாங்க நினைக்கிறேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. 1ஆம் தமிழர் சங்கத்தை பற்றி பேசினாங்க, இப்போ 5ஆம் தமிழர் சங்கம் வரைக்கும் வந்திருக்காங்க. 3 வந்தவங்க ஏன் 4வது சொல்ல மாட்டாங்க? ஏன்னா 4வது சொல்லிட்டாங்கன்னா அந்த பாண்டித்துறை தேவர்ன்றவரும் கடவுள் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ பாண்டியனையா அப்போ எப்படி கடவுள் இடத்துக்கு கொண்டு போகிறீங்களோ, இந்த பாண்டித்துறை தேவர் அப்படின்றவரையும் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அவர் எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி அவருக்கு ஒரு மடத்தை கட்டிகிட்டு இருக்கணும், அப்புறம் அவரையும் கும்பிடுற மாதிரி ஆயிரும். இப்போ எப்படி 1ஆம் தமிழர் சங்கம், 2ஆம் தமிழர் சங்கம், 3ஆம் தமிழர் சங்கம் கும்பிட்றாங்க இல்லை, அந்த வழி நடத்துகிறாங்க இல்லை, அந்த ஒரு விழா மாதிரி நடத்துகிறாங்க இல்லை, அதே மாதிரி 4ஆம் தமிழர் சங்கம் இவருக்கும் எடுக்க வேண்டியது இருக்கும்.
அது அரச குடும்பத்துக்கு பிடிக்காது. அதனால தான் அவர் இதை பண்ணலை, அதை பற்றி வெளியே ரிவீல் பண்ணலை. இந்த ஒரு லூப்பை பிடிச்சிட்டு நீங்கள் வேண்டிய கேள்வி கேட்டு போங்க, சொல்ல மாட்டாங்க. கண்ணுதிரே இருக்குது உங்களுக்கு ஆதாரம். இதை வச்சு நீங்கள் கேள்வி எழுங்க. இந்த பைத்தியக்கார கூட்டத்தை நம்பிட்டு போனீங்கன்னா நாளைக்கு நான் தான் கடவுள் வந்து நிற்பான். அப்பயும் நீங்கள் போய் இந்த ஜக்கி வாஸ்தேவ், இந்த நித்யானந்தா இவங்கள மாதிரி ஒரு மடத்தை கட்டு உட்காந்துருவாங்க. இவ்வளோதான் விஷயம். இதோட இந்த விடம் முடிஞ்சிச்சு. இந்த விடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த விடம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் கொஞ்சம் நாங்க அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.